வாரியா. ஆனந்த், உனக்கு ஒரு டாஸ்க். அதுக்குல எனக்கு டைம் இல்ல ரியா. அந்த டாஸ்க் நீ பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. அது என்ன டாஸ்க்னு கூடவா கேட்க மாட்ட? உடனே கொச்சுப்பியே. சரி, என்ன டாஸ்க்னு சொல்லு. என்ன இது, ஏதோ ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஃபார்ம் தான். அது என்ன ஃபார்ம்னு படிக்க கூட உனக்கு நேரம் இல்ல. மறுபடியுமா? சரி, நானே சொல்றேன். நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசிப்ட் தான் இந்த ஃபார்ம். ஓ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம், வார்த்தையில தான் தெரியுது, உன் முகத்துல தெரியலையே. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நாட் பேட். நாளைக்கு சட்டப்படி நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் ஆக போறோம். என்ன மறுபடியும் சோகம் ஆயிட்டா? என்ன ஆனந்த், மறுபடியும் முகம் மாறுது? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. நாளைக்கு எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள். காலையில இருந்து கல்யாண நாளுக்கு வீட்டுக்கு வரணும்னு மீனாட்சி 10 தடவை ஃபோன் பண்ணிட்டா. எப்ப நம்ம கல்யாண பேச்சு எடுத்தாலும் அப்போ ஏதோ ஒரு விதத்துல அந்த மீனாட்சி வந்து நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துறாங்க. இப்ப எதுக்காக ஃபீல் பண்ற? நாளைக்கு எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள் சொன்னேன், அவ்வளவுதானே? நீயும் ஒவ்வொரு தடவையும் பாத்துட்டு தானே இருக்க. நம்ம கல்யாண விஷயம் பேசும் போதெல்லாம் இப்படி தானே நடக்குது. ஏற்கனவே கோவில கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நான் கோவில காத்திருந்துட்டு வேதனையோட வீட்டுக்கு திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் நீ சமாதானப்படுத்தி பாக்க கொடுத்தேன்னு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கல்யாண நாள் நான் போகணும்னு சொல்றேன். இங்க பாரு, எதுக்காக அழுவுற? மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாண நாள் தான் சொன்னேன், நான் போகணும்னு சொன்னா. உனக்கும் எனக்கும் நாளைக்கு கல்யாணம் நடக்கும், அத யாராலையும் தடுக்க முடியாது. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். இப்பவும் நான் உன்னை கேக்குறேன், போன தடவை மாதிரி இந்த தடவையும் என்னை ஏமாத்திர மாட்டியே? சச்சா, அப்படிலாம் எதுவும் ஆகாது. நாளைக்கு கண்டிப்பா நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். போதுமா? என்ன தீபா, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டியா? உப்பு புளிப்பெல்லாம் சரியா இருக்கா? பக்காவா இருக்குக்கா. என் அப்பாவுக்கு என் அம்மா என்ன பக்குவத்துல சமைப்பாங்களோ அதே பக்குவத்துல அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கா. நல்லா இருக்கே கதை, பார்த்து பார்த்து சமைச்சது நீ, தேங்க்ஸ் எனக்கா. சமைச்சது நானா இருந்தாலும் சுத்தம் பண்ணி நறுக்கி அரைச்சு கொடுத்தது எல்லாமே நீங்க தானே? அது ஒரு வேலையா தீபா? சரி சரி, அங்க எல்லாரும் பசியோட இருப்பாங்க, எல்லாத்தையும் பாக்ஸ்ல எடுத்து போய் சீக்கிரமா கொண்டு போய் பரிமாறி சாப்பிட வைக்கலாம். ஆமாக்கா, இன்னைக்கு நான் சமைச்ச எல்லா ஐட்டமும் என்னோட அப்பா அம்மா அண்ணி தம்பி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருக்கும் என் கையால பரிமாற போறேன், சந்தோஷமா இருக்குக்கா. சரி, கிளம்பலாமா அக்கா?
ரொம்ப நாள் கழிச்சு என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் என் கையாலேயே சமைச்சு பரிமாற போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இனிமே இந்த சந்தோஷம் உனக்கு தினமும் கிடைக்கும் தீபா. என்ன மீனாட்சி, இவ்ளோ பெரிய அடுக்கு கேரியர்ல சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இவளோட அம்மா அப்பாவுக்கா? யாருக்கா இருந்தா உங்களுக்கு என்ன? என்ன தீபா, உன் ஃபேமிலிக்காக விழுந்து விழுந்து சமைச்சு எடுத்துட்டு போற போல? தீபா, சும்மா சொல்லக்கூடாது. உன் குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வரதுக்காக செம்மையா பிளான் பண்ணிருக்க. உன் அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க வச்சு கார்த்திக் மனசுல பரிதாபத்தை உண்டு பண்ணி அவன் மூலமாவே உன் குடும்பத்தை உள்ள கூட்டிட்டு வந்துட்ட. அடுத்த பிளான் என்ன? அவுட் ஹவுஸ்ல இருந்து அவங்கள இந்த வீட்டுக்கு மாத்துறது தானே? வேற என்ன, அவங்களை இங்க வர வச்சு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி இந்த வீட்டையும் சொத்தையும் ஆட்டை போடுறது அவளோட அடுத்த பிளான். தெருவிலையும் கோவில் வாசல்லையும் பிச்சை எடுத்துட்டு இருந்த குடும்பம் கார்த்திக் கொஞ்சம் ஏமாந்து இருக்கிறதுனால மொத்த சொத்தையும் ஆட்டைய போட துணிஞ்சிட்டீங்கல்ல. அதுக்காக எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிருக்க நீ? நகை வாங்கறதுக்காக உங்க அப்பா உன் வீட்டை வித்தானா? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? ஆபரேஷன் பண்ண பணம் இல்லையா? கடைசியில தெருவுக்கு வந்துட்டீங்களா? கார்த்திக் வந்து காப்பாத்தி உங்களை கூட்டிட்டு வந்தாராம். இதையெல்லாம் யார நம்ப சொல்ற? உங்க அப்பா வீட்டையும் வித்திருக்க மாட்டான், நகையும் வாங்கியிருக்க மாட்டான். நீ கார்த்திகிட்ட நடிச்சு அவரை தான் நகை வாங்க வச்சிருப்ப. அந்த நகைய உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன் கையாலேயே இங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்ட. இப்படி எல்லாம் கேடு கேட்ட பொழப்பு பொழைக்கணுமா? அதுக்கு நாலு முழை கைத்துல நாண்டுகிட்ட சாகலாம், கௌரவமா இருந்திருக்கும். கார்த்திக்கு மாய மந்திரம் பண்ணி நீ சொல்றது எல்லாம் கண்ண மூடிக்கிட்டு கேட்க வைக்கிற? அந்த வித்தையை யார்கிட்ட கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட? இவளோட அம்மா கிட்டதான். அவதான் ஒரு ஆம்பளைய எப்படி வளைச்சு போட்டு நினைச்சது சாதிக்கலான்னு இவளுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. என்ன பெத்த அம்மாவுக்கும் அது தெரியாது, அதனால அது எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பம் என்ன? இவ குடும்ப மாதிரி கேடு கேட்ட குடும்பமா? அடச்சி, வாய் மூடுங்க. ரெண்டு பேரும் என்ன ஓவரா பேசிட்டே போறீங்க? என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பேச உங்க ரெண்டு பேருக்கும் எந்த அருகதையும் இல்ல. யார் நீங்க? யார் நீங்க என்ன கேள்வி கேக்குறதுக்கு? என் புருஷனையும் என் மாமியாரையும் தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை இல்ல. இனிமே இந்த மாதிரி என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வயசானவங்கிற மரியாதையும் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடி சொன்ன?
உன்ன பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு அருகது இல்லையா? எங்க கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு என்ன? உன்னோட கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு என்ன? நீ பிச்சைக்காரிடி. உண்மைய சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் நேர்மையா நியாயமா எனக்கு சரிசமமான அந்தஸ்தோட இருக்கிற இந்த குடும்பத்துக்கு ஊரறிய உலகறிய என் பொண்ண கட்டி கொடுத்து சம்மந்தி ஆயிருக்கேண்டி. நீ அப்படியா? அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டு ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி திருட்டுத்தனமா கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. அதே ரூட்ல ஸ்கெட்ச் வேற போட்டு இப்பவும் குடும்பத்தையே இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க. அத சொல்லி காட்டினா நாங்க அருகதை இல்லாதவங்களா? வேண்டாம், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை? இதுக்கு மேல என்ன வம்பெழுத்தீங்க? நான் உங்ககிட்ட பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். என்னடி பேசுவ? பேசுடி பேசுடி பாக்கலாம். தீபா, வேலை வெட்டி இல்லாதவங்க கிட்ட பேசி ஆக போறது ஒண்ணும் இல்ல. சாக்கடை மேல கல் எடுத்து போட்டா அது நம்ம மேலதான் தெரியும். நம்ம வேலைய பாக்கலாம் வா. ஏ மீனாட்சி, யார பாத்துட்டு இப்ப சாக்கடைன்னு சொன்ன? நான் பொதுவாதான் சொன்னேன், நீங்க அதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க சாக்கடையா என்ன? ஹே, நான் ஏன்டி சாக்கடையாகிறேன்? அப்போ உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. கோவப்படாம போய் உங்களோட வேலையை போய் பாருங்க. தீபா வா போல. வாமா வாங்க. நீ அம்மா? ஆ, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. தம்பி எங்க? இனியா? தோ வந்துட்டேங்கா. வா, நீ பசி தாங்க மாட்ட, முதல்ல உட்காந்து சாப்பிடு. அம்மா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் கை கழுவிட்டு உட்காருங்க. இல்ல தீபா, எங்க யாருக்கும் சாப்பாடு வேண்டாம். ஏமா என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையுமே நான் என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமாமா, உங்களுக்காக தீபா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. சாப்பிட்டு பாருங்க, அசந்து போயிடுவீங்க. நாங்க ஏற்கனவே அசந்து போய் தான் இருக்கோம். ஐஸ்வர்யாவும் அவ அம்மாவும் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அடிச்ச கூத்த பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எங்களால இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடவும் முடியாது, இங்க தங்கவும் முடியாது. நாங்க வாடகை வீட்டை பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க பேசினதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. கங்கையில ஓடுற தண்ணி வேற, சாக்கடையில ஓடுற தண்ணி வேற. அது சாக்கடை தண்ணி. வேண்டாம் மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி சாக்கடையில கல்லறிஞ்சு விளையாடக்கூடாது. விலகி போறதுதான் நல்லது. நாங்க இங்க இருந்தா என் பொண்ணு வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். அவங்க கிட்ட சொன்னதுதான் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்றேன். என் புருஷனும் என் மாமியாரும் ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க அந்த வார்த்தையை மதிக்கணும். வேற யாரு என்ன சொன்னாலும் அத இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு அமைதியா இருங்க. எந்த பிரச்சனையும் வராது. தீபா, அவங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறத பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்? அம்மா பேசாதம்மா. நீங்க நாலு பேர் இங்க வந்து தங்கியிருக்கிறது கார்த்திக் சாருக்கும் என் அத்தைக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிக்காம நாங்க எப்படி இங்க தங்கியிருக்க முடியும்? போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அண்ணி நீங்க சொல்லுங்க, நீங்க நாலு பேர் இங்க தங்கியிருக்கிறது கார்த்திக் சாருக்கும் என் அத்தைக்கும் பிடிச்சிருக்குல்ல? அதான் அத்தை தான் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும். வேற யாருக்கும்? ஏன், மீனாட்சி அக்காவுக்கு கூட உங்களெல்லாம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்கே தங்கிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரியா சொன்னதீப்பா. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க?
கையை கழுவிட்டு வந்து உட்காருங்க, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காருக்கா. சரி, அவர் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா. உட்காருனியா? அதடி தீபா, குடுக்குடு. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. தண்ணி குடி. தண்ணி குடி. பொறுமையா சாப்பிடுறா. சாம்பார் இன்னும் கொஞ்சம் ஊத்தவா? போதும். என்ன கிரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கு? சார், இது நீங்க எழுதினதா சார்? என்ன மன்னிச்சிட்டீங்களா சார்? சிரிக்காதீங்க சார், உண்மைய சொல்லுங்க சார். உண்மையாவே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதானு நான் இவ்வளவு நாள் எங்க இருக்கேன் தெரியுமா சார்? சரி, அதை விடுங்க. இத்தனை நாளா நீங்க மன்னிச்சிட்டான ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு நான் ஏங்கிட்டே இருந்தேன் சார். சார், இது எனக்காகவா இல்ல என்னோட அப்பாவோட நிலைமையை நினைச்சு என்ன மன்னிச்சிட்டீங்களா? இப்ப உங்களுக்கு இது காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சார். கொஞ்சம் இருங்க. இதுதான் காரணம்.
சரி.